बंदन बंदन दान गे बंदन दान गे அருமையான கூட்டம், அன்பான ஆடியன்ஸ், ரொம்ப சந்தோஷம். ஆனா இங்க இருக்க பத்து பேர் தான் கிறித்துவம் பிடிச்ச பையன் மாதிரி இருக்கேன். நாடகத்தை கருத்துப்பா, நான் வந்ததுல இருந்து நடந்துகிட்டு இருக்கேன். ஏன் நீ நடந்தாலும் திருவா நடந்தா நேரம் தாயமங்கலம் போயிருப்பேன். அருவத்தை இல்லையோ? ஆமா, ஜூசுவத்தி பா பாலி, அத வாலி நல்லா ஏத்துட்டேன். கரண்ட் புள்ள நீயா கட்டுற? ஏத்து வாலிமை, ஏத்து இல்லைன்னா சாமான ஏத்து. குழப்பான் சர்க்க சாடி ஆகும். பேரன்பு கொண்ட உயிரில மேலான என் உயிர் தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். வர வர சர்க்கஸ் மாதிரி ஆகிப்போச்சு என் குழப்பம். மற்றும் பக்கபலமாக இங்கே இசையமைத்து கொண்டு வருகின்ற நாடக இசை கலைஞர்களுக்கும் நமக்கு சிறக்கிறேன். வணக்கம், வணக்கம். நமஸ்கரிக்கிறேன். ஒளி ஒளி அமைப்பு அத்தன் ஜெயபாரதி ஆடியோஸ் இருக்கு மேடம். இந்த ஊர் தான் எப்ப நாம இங்க தானே இருக்கு. பாலி வாங்கித்தேன், சப்பூட் இருக்குத்தேன், சேச உப்பு போட்டு கிண்டி விடு. ஹலோ, அப்படி வைத்தேன் சிங்கங்க அத்தையா மாதிரி முடியாதுதான். எப்படி மூணு கொண்டாடி எட்டியிருப்பேன். அத்தனை கல்யாணத்துக்கு போயிருப்பேன்ட்டேன். ஏன் பதப்படுற? சரி, நீ கூட காரன் தகர்த்துடுவேன். உண்மையிலேயே இந்த காளியம்மாவோட அருளோடு நீங்க எல்லாம் 100 வருஷத்துக்கு வாழணும். நான் போன வருஷம் சொல்லிட்டு போனேன், சுற்றி காமெடி ஜோரை கட்டிடுங்க. அந்த கட்டிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கேட்ட பூட்டிட்டீங்கன்னா நல்லது. திருப்பி வரும்போது எங்களை விருந்தாளி வந்த ஆளு மாதிரியே பாக்குறீங்க. எப்படா போவாங்க? நான் சொன்னதை திருப்பி சொல்றேன், மயிர புடுங்கணும். உலகம் சமநிலை பெற வேண்டும், கூட வர வேண்டும் சொல்லாமே வருதில்ல. காலம் கலிகாலம், யூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர், பேஸ் பண்ணுறது பேரலவழி. நல்ல டைலாக் தான், சிரிக்கலாம், நகைச்சுவை தான். இவன் என்னடா இப்படி இருக்கேன்? ஆதி காலத்து கலை உரல் மாதிரி என் மூஞ்சில முடிச்சாலும் மக்கிற மாதிரி கருப்பது. உன்னை அண்ணே உட்கார குழந்தைகளோட சொன்ன போல போற அதுக்கு நெருங்கிட்டானே முத்துச்சிருக்கு மாதிரி.
ஓட முடியாது சேர்லயே தெரியுமே வழுக்க நான் எந்திரிக்க மாட்டேன் பாரு போய் அண்ணனுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வரான் ஓடு நல்ல நல்ல சோக்கா சொல்றேன் அண்ணன் பாப்பா ஓடு அத்தான் இந்த லேசா ஒரு குழாய திருப்பி விடுங்க அத்தான் தண்ணி குழாய போய் திருப்பிடாத இந்த குழா திருப்புங்க அத்தான் மேடைக்கு நல்லா இருக்கு மேடைக்கு இதா இருக்கு பெண்கள்லாம் இங்க அமர்ந்திருக்கீங்க என்னன்னா கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு முளப்பாரி ஏன் தாய் மாதிரி உட்காந்துருக்கீங்க அன்பானவங்க பண்பானவங்க பாசமானவங்க ஒவ்வொரு குழந்தையும் உருவாக காரணம் இந்த தாய் தான் என்னைக்காவது பொம்பளை அதை கை தட்டிருக்கலாம் அத்தா வெக்கம் இல்ல போலுக்கலாம் கை தட்டு பூரா வீட்டில் விருந்தாடி வந்த அளவுக்குலாம் சோறு ஓட்டிங்களா சோத்துல தண்ணி ஊத்திட்டீங்களா ஆமா அந்த குழம்பு 12 நாளைக்கு சுட வச்சு ஊத்துனா எந்த விருந்தாடி இருக்கேன் பூரா கிளம்பிடுவேன் இந்த நாடு என்ன நாடு மூடு அவன் அவன் டைமிங்ல அடிக்கிறானா அப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் பப்புன்பா அப்படின் சொல்லி கொட்டிதான் நாடு தமிழ்நாடு நல்ல வேலையை பார்த்து ஓடு கழுத காது கழுத்துல போட்டிருக்கு பொம்பளை ஆள் தோடு என்ன அத்தோட என்னை மூடு இப்படி பேசிக்கொண்டே இருக்கலாம் இனிமையான இரவு வேலை ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு அங்க அத்தையன் பாட்டு போட்டார் எம்போர் சேனாகத்த போன ஜென்ம பூஜை வச்சேன் எல்லாம் உன்னால ராத்திரியில் பாட்டுல ஏய் ராத்திரி அப்படின்னு இரவு நேரத்தில் என்னென்ன கானங்கள் போட வேண்டுமோ அதை போடணும் அப்போ தான் தம்பி வந்து மேலே பசலையாடா கீழே பசலையாடா அது பேர் என்னடா ரஞ்சித்து ஆ கணித்தாரா வாடா தம்பி வாடா தம்பி இன்னும் மசிலே முளைக்கலையாடா ஏண்டா பூச்சி மருந்து அதிகமாக போட்டியாடா வாடா 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 முளைய அத்துட்டான் என்னைக்கும் நீ விழுந்துட்டு கிடைக்க போதா ஏன்னா வள மாஞ்சனாய் இடம் பார்த்து என்னாகும் பழக்கப்பட்டது நன்றி நன்றி இத்த தண்டி இவ்வளவு கூட்டத்துல டீ கடை மட்டும் ஒரு கடை வச்சிருக்கேன் கூட ஒரு 10 கடை வைக்கலாமே பால் பூரா அடி பிடிச்சு கிடக்குமே வியாபாரம் நல்ல ஒரு துவாரம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாம நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவ்வளவு டயர்டு எனக்கு தொடர்ந்து கச்சேரி தெம்மா கச்சேரிக்கெல்லாம் போவேன் அப்புறம் என்ன கரகாட்டம் ஆடுவேன் எல்லா வேலையும் பார்ப்பேன் 100 நாள் வேலைக்கு போவேன் வர போட்டுவேன் உலகத்துல தொழில் அப்படின்றது ஒன்று அது எந்த தொழிலா இருக்கட்டும் அது புனிதமானவை அதை அவன் வந்து தெய்வமா நினைச்சு நல்ல ஒரு இதா செய்யணும் எதா செய்யணும் ஆர்வத்தோட செய்யணும் ஆர்வத்தோட செய்யணும் இப்ப வந்து சொன்னாங்க பைக்கு சாவி ஒருத்தர் போயிட்டு போயிட்டாரு வீட்டு சாவியை போட்டு போயிட்டாரு அது நீ சொல்ல தேவையில்லை அந்த போட்டு போனாலும் இதை விட்டு ஒரு ஸ்டெப் போக மாட்டேன் ஏன்னா வண்டி எடுக்க முடியாது நடந்து போனாலும் வீட்டில் படுக்க முடியாது வீட்டில் போட்டாடிட்டு அவன் இருக்க முடியாது எங்கன்னா போய் குடிச்சு விட்டு தொலைச்சு யார் தொலைச்சது அந்த ஆளாக்கே வேற சாவியை எடுத்து கொடு நம்ம வண்டி சாவியை காதல் சாதல் காதல்லாம் நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா லவ் பண்ணுறாலாம் கை தூக்குங்க அப்படி லேடிஸ் நம்பர் இல்லைன்னா உள்ள வாங்க தர்றேன் அப்படித்தான் ஒரு ஆளு வந்துட்டேன் உண்மையிலேயே வந்துட்டேன் நம்பர் தரேன் சொன்னீங்களே தாங்க நேர்ந்து நான் கொடுத்து விட்டேன் யார் நம்பரு நம்பரை கொடுத்துட்டேன் ஒரு வருஷமா அடிச்சிருக்கேன் டெய்லி 40 தடவை ட்ரை பண்ணுவானா போகணும் போல டென்ஷன் ஆகி மறு வருஷம் நாடத்துக்கு போறே வந்து என்ன சட்டையை பிடித்து அரைந்து விட்டாரேன் ஏப்பா போன் நம்பர் தானே கொடுத்தேன் ஏன் என்னை அடிக்கிறேன்னு கேட்டேன் 8 நம்பர் தான்டா இருக்கு அப்படின்னு ஆனா 8 நம்பரும் டெய்லி 40 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் பாரு அவன் எவ்வளோ முட்டா போய கிஸ்மி ஏன்னா நான் பேசுறதுதான் டைலாக் நான் பேசுறதுதான் வசனம் ஏன்னா நீங்க எல்லாம் என்னுடைய சொந்தங்கள் பழகி போச்சு உதுத்த உடம்புக்கு என்ன காப்பு தேவையா நான் 10 கேவலங்கள் எத்தனை மேடைகள் இந்த சின்ன பையன்லாம் இருக்கேன் அவங்க எல்லாம் டச்சு செல்லு கொடுக்காதீங்க
பொம்மை படம் பாக்குறன்னா அம்மா படம் பாக்குறான். ஜான் வாட்ஸ்அப்ல இப்படியே இருக்கேன். இந்த வாரு பாவம் போடி 1977 படம் இன்று உனக்கு பிடிச்சேன் போவாங்க. நாடு தமிழ்நாடு, நீங்க எல்லாம் தமிழ் மக்கள். அன்போடு பாசத்தோடு உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு இனம் என்ன, அது நம்ம தமிழ் இனம் தான். கைதட்டாம இருக்கீங்களே, ஆஸ்திரேலியாவுக்கு போது வந்துட்டேன்னா அதான் நான் விசா எடுக்கலையே நான் கைதட்ட. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஜான் பீட்டர்ஸ், குருசாமி, அரியநாச்சி வாழ்ந்த பூமியில நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டோம். யூடியூப்புக்காரன் சிரிக்கிறேன், அப்ப அதை வாங்கிட்டு போப்பான். ஊர் நம்புவது உள்ளே மூடிக்கிட்டு இருந்து அப்படி பெரிய பெரிய சாதனையாளர்கள் பிறந்த பூமியில நம்ம எல்லாம் சிறு பேபியா இருக்கும், சிறு குழந்தை. எல்லாரும் உன்னை சாதிக்கணும், நம்மளால நிறைய சாதிக்கிறான். 12 மணிக்கு டாஸ்மாக கடை திறக்கிறதுக்குள்ளே 10:45 உட்காந்துக்கிறான். எவனா பார்த்தாலும் இப்படியே இருக்கிறான். சரக்க போட்டு நரம்பு தலைச்சி டே கப்பை கொண்டு வரேன், அப்படி கொண்டு வைத்தேன், அவரால் தலையில ஊத்திட்டேன். என்ன அப்படின்ட்டேன், சாமிக்கு முத அப்படின்ட்டேன், முண்ட வாய்க்கு போக முடியல. என்ன பேரிச்சம்பளம் கடுக்கா, அப்ப காய்ச்சினாங்க சாராயம் கையில தான் காய்ச்சினாங்க. எப்படியே எப்படின்னா பக்குவம். ஏன் நீ காய்ச்சி கொரோனா நேரத்தில் பொழைக்கிறது. நன்றி, நிறுத்துமே. அப்படி சத்து உள்ள ஆரோக்கியமா சாராயம் காய்ச்சினாங்க. அந்த பெரியவங்க எல்லாம் குடிச்சு விட்டு எப்படி உட்காந்துருக்கீங்க, அப்ப குடிச்ச பழக்கம் இருக்கா, அது சத்தான சாராயம். இப்ப பூரா சரக்கு பூரா இன்னும் குடிச்சா தொண்டிக்கு வாரம் அடிக்குது. இதோட வீட்டுக்கார அம்மாவுக்கு முத்தம் கொடுக்க போனா அவ விளக்க மாத்த அடிக்கிறான். அப்படி நெருங்கி போனா ஒவ்வொரு உங்களுக்கு பல்லு இப்படி இருக்கு. ஒருத்தையும் அப்படித்தான் கிஸ் அடிச்சுட்டு உதட்டை எடுக்க முடியல, பத்து கோட மாதிரி மாட்டிக்கிடுச்சு. உருண்டு பரண்டு ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்திருக்கேன். 50 தையல் போட்டு அரவிந்த் ஆஸ்பத்திரி படுத்துக்கிறேன். அங்கேருந்து போறேன், கண்ணு கோளாறு கிடையாது. அரவிந்த் ஆஸ்பத்திரி பக்கத்துல வந்து கீதா கிளினிக் டைமிங்ல பேசிக்கிறேன், அப்புறம் சமாளிச்சிடுறேன். இதான் புலம். ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாத்துக்கும் தெரியும், ராமேஸ்வரம் தெரியும். பேய்க்கரும்பு என்ற இடத்திலே ஒரு புனிதமான ஒரு ஜீவன் உறங்குகிறது உங்களுக்கு தெரியும். யாரு அப்படி சொல்றேன், கைதட்டியா கூப்பாட மாடு சுத்தமா. ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், சாதனை வளர்த்த மகான். பூனை குறுக்க போது அப்புறம் பேச. நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ் உறவுக்கெல்லாம் பெருமை சேர்த்த அந்த மகான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அவரை போல வருகின்ற இளைஞர்கள்லாம் அவருடைய வாழ்க்கையை பின்தொடருங்கள். என்னத்தை பின்தொடர, பூராமே மூலிகை கிடக்கானே. கொரோனா வந்தது வந்துச்சு, பூரா பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க பூரா பாஸ். என்ன 5-6 முள்ள வெட்டி ஆரம்பிச்சு போக எனக்கு எதுக்கிட்டே வந்தேன். அப்துல் கலாம் புகழே பாடுகிறேன். தென்பாண்டி ராமேஸ்வரோ அக்கினிடுத்து அணு ஆப்பலையே உடைத்து காட்டி அக்கினி சிறகெடுத்து அணு ஆப்பலையே உடைத்துட்டாரு. வெற்றிகளை குறித்தாரையா நம்மளாம் ஐயப்பன் தான் அமைய போனோம் அந்த தெய்வ சுடர்
தமிழ் உறவுக்கெல்லாம் கைதட்டு நீங்க ஒரு அஞ்சு பத்து வரலங்கய்யா வெரி ஃபீலிங். ஏன்னா பெட்ரோல் விலைய கூட்டிவிட்டாங்க, நான் வந்த காரெல்லாம் பதினாலுக்கு மேலே போக மாட்டேங்க, இல்லை அக்டோபர் பதினாலுக்கு மேலே அங்கிட்டு போக மாட்டேங்குது. அப்படித்தான் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவும். எல்லாரும் ஒரே மாதிரி ஆண்டையும் படைக்கணும். எத்தனையோ குடும்பங்கள்லாம் அந்த நாட்டில் இப்போ வேலை சாப்பாடுக்கெல்லாம் எத்தனையோ குழந்தைகள்லாம் கஷ்டப்படும். அதற்காகத்தான் 12 ஆண்டுகளாக நாடக உலகத்துக்கு வந்து எத்தனையோ ஏழை மக்களுக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆதரவற்ற மக்களுக்காக எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சி பக்கத்தில் உள்ள நொச்சிக்குளத்தில் எம்கேஆர் அன்பாளையம் அப்படின்ற ஒரு கோவிலை உருவாக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பசின்னு வந்தால் ஒரு வேளை சாப்பாடு போடுறவன் தான் அவன், உண்மையிலேயே தமிழன் கிடையாது அவன் தான் கடவுள். நீங்கள் அத்தனை பேருமே கடவுளுக்கு சமம். அதே மாதிரி தாய் தகப்பனை வந்து கடைசி காலத்தில் கண்கலங்க விட்டுறாரு. ஏன்னா அவங்க மட்டும் நம்மளை பெக்கலைன்னா, நான் இந்த இடத்துல வந்து எங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா நான் ஒரு நடிகராக அவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையினுடைய அந்த வளர்ச்சியிலையும் தாய் தகப்பனுக்கு பங்கு உண்டு. பெத்த தாய் தகப்பனை மறந்து விடாதீங்க அன்பு தமிழ் உறவுகளே. நன்றி நன்றி. 300 தரம்டா இன்னைக்கு சேலத்தில் மார்த்தாண்டமா சேனா மார்த்தாண்டம் யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சேனா மார்த்தாண்டம் எனது அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி. உண்மையிலே மறக்க முடியாது. தம்பி ஒத்தையிலே கத்திட்டு கிடக்கான்னு ஓடியாந்து கொடுக்குது. என்னப்பா யாவரமா? மானாமதுரை காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அழியா வாங்கயா. இப்போ ஹெல்மெட் பிடிக்க மாட்டாங்க. கிராம விஓ எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிராம உதவியாளர் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். இங்கே தானே இருப்பாரு, எங்கே இருந்தாலும் 6 மணி பேர் சொல்லவா? எஸ் என் ஐயப்பன் அவர்களுக்கு கோடி குடிமக்கள் கோயில் குடிமக்கள் சார்பாக பின்னாடி இங்கே மிருதங்க சொல்றதுக்கு அன்பண்ணன் புதுக்கோட்டை எஸ் ஏ தாஸ் அவர்களுக்கு கோயில் குடிமக்கள் சார்பாக பின்னாடி போகத்தை கௌரவப்படுத்துறாங்க. பல வார்த்தை அன்பண்ணன் என் ஏ மூர்த்தி ஆல்ரவுண்ட் அவருக்கு கோவில் கும்பிடும் குடிமக்கள் சார்பாக பின்னாடி போகத்தை கௌரவப்படுத்துறாங்க. தாலேசு கொண்டிருக்கும் இன்பச்செல்வம் அண்ணன் எங்கள் அண்ணன் இன்பச்செல்வம் அவர்களுக்கு அவருக்கு நீங்கள் 2 துண்டு போடணும். கொட்டாயில் ஏர்லாம் கட்டினா தலையாரியா பஞ்ச வயசாக இருக்கு. 5 வயசில் தான் போசிங் போடுவாங்க, அப்புறம் என்ன 80 வயசில் போடுவாங்க. டைமிங்ஸ் கோல்ட் பாட்டி சார் நேம் அம்மா பேர் கிராம உதவியாளர் மரியாதைக்குரிய தம்பி பாஸ்கரன் அவர்களுக்கு கோவில் குடிமக்களின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. எங்கே எங்கே ஒரு 2 லோடு மண் அடிக்கிறதுக்கு ஒண்ணு பண்ணேன். இங்கே 2 லோடு நடிக்கும் சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை நினைக்கப்படுகிறது. என்ன சேரின்ட்டு போறேன் என்ன ஐயன் துண்டு கட்டி குடிச்சா தெரியுமே. தாப்பாவை பாத்திரமா தாப்பா போட்டால் யாரும் தெரிய போதும். எனப்பா என் தலையில் ஏறி உட்காருமே. பொன்னாடி போத்து கௌரவப்படுத்திய மாபெரும் கருப்பாயம்மன் கோவில் குடிமக்களுக்கும் எனது அன்பு அண்ணன் ஏழுமலையார் பில்டர்ஸ் தொழிலதிபர் அண்ணன் மாதவன்
அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் மற்றும் கிராமத்தாருக்கும் அத்தனை பேர்த்துக்கும் டீ கடைக்காரர் லாரி ஓட்டினால் கொட்டா ஓட்டாள் மைசட்டுக்காரர் எல்லாத்துக்கும் நன்றி. மானே என்ன மைசட்டு உரிமையாளர் மணிகண்டன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஓனர் மட்டும் எங்க அண்ணன வைசட்டு கொட்டகை சேவியர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சேவியர் சேவியர்னே ஆறு மணியா? ஹலோ ஹலோ நன்றி நன்றி. கொட்டகை போறதுல ஒரு கலை பூரா மூங்கில ஓட்டுருக்காப்ப அப்புறம் போஸ்ட் மருத்துவ கொண்டு வாங்க டைம் துன்பு அப்படின்னு ஏன் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? இப்ப சொல்றேன், ரொம்ப குண்டான ஆள் கட்டி கொடுக்க முடியாது. அதே அவெல்லாம் கீழப்பசலை ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு கோவில் குடிமக்களின் சார்பாக பொன்னாடை போர்த்து கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போர்த்து கௌரவித்த கற்பாயம்மன் கோவில் பாட்டியப்பட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக ராதாகிருஷ்ணன் சொல்லவே தேவையில்லை. கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காய. போலீஸுக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம விடியவரை பார்த்துருந்து சந்தோஷத்துடன் செல்லும்படி அன்புடன் கீழப்பசம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். காவலத்தை வந்து பிஸியா இருக்காங்க எலெக்ஷன் டைம்ல, அதனால எலுமட்டம் பிடிக்க மாட்டாங்க. ஆபா ஆபா நீ காசு போகிறதுக்கு வாங்கிட்டே வா, ஆளுக்கு இந்த காலில் பிரித்து எடுத்துக்கலாம். உனக்கு 800 ரூபா வரேன். பேர் என்ன சோமனா? என்ன வயசு கேட்டுக்கிறான். சிங்கப்பூர் வாழக்கூடிய மகாராசாண்ணே சார்வா, அங்கிருந்து 200 ரூபா தான் போட்டுட்டாப்பாங்க. எடுக்க போகவே 300 ரூபா செலவு திருப்பிய போட்டு. சிங்கப்பூர் மகாராசாண்ணனுக்கு நன்றி. ஆனா என்ன ஒரு ரவுண்டு போயிட்டோனே எல்லாரும் பண்ணுவேன் கால மைலேஜ் கொடுக்கல. அம்பளிப்பு அப்படின்றது ஒரு இன்பத்துக்காக நான் வாங்குறேன். கீழப்பசல ஊராட்சி மன்ற தலைவர் எங்கள் அண்ணே சொன்னார், மறக்க முடியாதுங்க அண்ணன். 9 வருஷம் பழக்கம் தோசை நீ தான் பிரசன்ட் அண்ணே. 50 முறை சிமெண்ட் அன்பாலே தேர்ச்சுவானே. இது இது ஒரு காமெடி ஆகும். அண்ணே உண்மையை சொல்றேன், இது சிரிக்கிறியா முகம் அப்படி? இந்த மைசெட்டு ஜெயபாரதி அண்ணே உண்மையிலேயே இப்போ உங்களுக்கு தெரியும் அது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேற ஆள் தெரியுமா? சிறுக சிறுக உழைத்து உழைத்து நேர்மையாக நடந்ததுனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய மைசெட் கட்டியிருக்காரு. ஏன் தொகை ஏற்றி பேசியிருப்பாப்பிள்ளன்னு நினைக்கலாம். நீங்கள் உழைப்பு துண்டு சூப்பர்ரா படிக்கணும் பாரா. துண்டு இதை கட்டி துண்டு கட்டி குடிக்க முடியாது பெரிய குண்டு. நீ மரியாதையாக போறே ஒன்று எரிய வாடா போடா. இல்லை கத்தாலா பொம்மை மாதிரி அவனை மாதிரி ஒரு ஆள் பசு ஓட்டி போயிருக்கேன். ஆமாம் சரி, ஒரு ஒரு கார் ஓட்டி போயிருக்கேன். இது அவனுக்கு என்ன பண்ணுறது ரூட்டு தெரியலை. காற்றையும் கேட்டால் அசிங்கமாக இருக்கும் அப்படின்ட்டு இவன் ராமேஸ்வரம் போடுறவன். இவன் ராமேஸ்வரம் போகணும் அதுதான்னு ஒரு பஸ் நின்றுருக்கு ராமேஸ்வரம்னு போடுறேன். அந்த பஸ்ஸுக்கு முன்னாடியே போயிருக்கேன் ராமேஸ்வரம் போட்டிருக்கணும். ஆனால் அந்த வட்டி வந்து அறம் தாங்கி போயிருச்சான். என்னன்னு போய் இவன் கேட்டிருக்கேன், கண்டெக்ட் புதுசாக போர்டு மாற்ற போனா வச்சுட்டான் அப்படி. இன்னும் ஓட்டுவேன் நகைச்சுவையே தான், நகைச்சுவைன்னு சொல்லி நிறையா பேசலாம். அப்படிதான் பொண்ணு வாக்க போயிருக்காங்க, பொண்ணு வாக்க மாப்பிள்ளைக்கிட்டேன். அப்புறம் அந்த கடமாட்டுக்கா பார்க்க போகிறேன். பொண்ணு பார்க்க போயிருக்காங்க, அந்த பொண்ணு கிளி மாதிரி இருந்திருக்கு, மூக்கு இப்படி இருந்துருக்கு. பொண்ணு பார்த்து பரிசம் போட போது ஒருத்தர் வந்து சத்துன்னு செருப்புட்டு அடிச்சிருக்கேன். ஏனுதல் எனக்கு இவங்க பார்க்க போனது அவன் பொண்டாட்டிய என்ன கணக்குனா இதுதான்.
அவங்க போனது என்ன நான் சொல்லுவேன். போனாங்க நாலு பேர் நேராக போதில் போயிருக்காங்க, பொண்ணு வீடு ஆப்போசிட் முடிஞ்சா அதே நகைச்சுவேன். இப்படி நிறைய சொல்லிட்டே இருப்பேன். டான்ஸ்கார புள்ள உள்ள தூங்கிடும். அதனால ஆட வச்சிருந்தேன், கையில 200 ரூபா பணம் வச்சிருந்தேன், உன்ன கோலம் டீ கடையில அக்கௌண்ட் வச்சிருந்தேன், இந்த கிளவி சுருக்கு போயில மட்டும் வெத்தல வச்சிருந்தேன். ஐயா அங்க ஆத்தா வரதா, ஆத்தா ஆத்தா எங்கிட்டு கொண்டு வரேன். யாரு முதல்ல? சரி சரி, பேரை சொல்லிட்டு வாங்கிக்கா. ராக்காயி ராக்காயி, எங்க அப்பத்தான் வேற முக்காயி. இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சேன்? இரண்டு வருது கிருஷ்ணா, காப்பாத்திட்டியாப்பா. நன்றிப்பா. ஆடு வச்சிருந்தேன், தந்த குடும்பத்து பேரும் வச்சிருந்தேன், போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. எல்லாமே முடிஞ்சவண்ணே குடலும் தாண்டா வெந்தது. ரொம்ப குடிச்சவனுக்கு இப்ப பார்வை இப்ப மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பளி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், அந்த குடும்பத்து பேரு வச்சிருந்தேன், தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய ஞானிகள் சொன்ன வார்த்தைகளை ஒவ்வொரு தமிழனும் மதிக்கணும். இனிமேல் என் தமிழன் குடிக்க வேணா முன்னும் படிக்கணும். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன்,
அம்மா உண்மையிலேயே தெய்வம் இருக்குப்பா. 200 வெற்றினாலும் இல்லையா? சொல்ல அதனை போறா சொல்ல. அது கடையில் கிடைக்காது சரக்கு. போறேன் மாங்குள சரவணா. தரவணா எங்கடா எடுத்த அந்த கதை பையில இருந்து எடுத்து இடம் கிடைச்சி போறா சரவணா வரலுக்கும் பேர் சொல்லாமல் போயிட்டீங்கன்னே 205 ஒரு ஆள் வந்து அவுட் பண்ணிவிட்டாங்க போறேன் அப்படின்னு தம்பிதான் அவன் பசுக்கு இல்லாம தெரிய போய் யாரும் பைக் இருக்கா முன்னிட்ட பெட்ரோல் இல்லாம தெரிய போறேன் நன்றி நன்றி நல்ல ஒரு பாட்டு பாடினேன் சாங்க நல்லா இருந்துச்சா கைதுங்க இந்த புலப்போ நான் நாட ஆடி போய் அரிசி வாங்கி உல வைக்க என்னே இன்னொரு 200 ட்ரை பண்றியா ஒரு ஒண்ணு போயிட்டா ஏனாமா நல்லதாக செய்யறேன் ஒரு உள்ளே மதிக்க மாட்டேங்குது ஏன்னா ஒரு ஆம்பளை கூட கல்வி கொடுவேன் காது தொட்டு கட்டுறது என்ன காலத்திலும் குணவளம் குடி சிவசங்க மாவட்டம் சரி சிவகங்கன்னு சொன்ன ஆள் கைதுக்கு தன்னோட புதுசு ரொம்ப அழகாக போகிறேன் கிளக்கணும் எங்க பொம்பளை சொல்லுங்க பொம்பளைலாம் கேளு சிவசங்க மதுரை மொட்ராஸ் முக்காசுக்கு மொட்ராஸ் அந்த வேலை முத்துராஜன் சொல்லாம சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஈ நெடுங்குளம் கிராமத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சித்து விநாயகர் ஸ்ரீ சந்தனக்கரப்பு டீ வாங்கிக்கோப்பா ஸ்ரீ நாடன் சன்னாசி சின்ன தெரியாதா ஸ்ரீ முனியப்பா சாமி அப்பா வணக்கம்பா ஐயோ ஸ்ரீ கருப்பாயம்மன் தத்துருவமாக அணி வாழ்த்து கொண்டு கருப்பாயம்மன் கோவில் பலடக்காரிய முன்னிட்டு என் சாமி பண்ணி நொந்தி கருப்பு செத்த பருப்பு பங்குனி மாதம் 13 26/3/2021 வெள்ளிக்கிழமை சரியாக தென்மகுளம் கிழவில் ஈ நெடுங்க கிராமத்தில் அமர்ந்திருக்கும் வேதியரந்தல் ஈ நெடுங்குளம் இளைய நாயக்கன் நாயக்கன் இளைய நாயக்கன் அப்படி கூட இருக்கு நாயக்கன் நாயக்கன் பல்லமட்டன் புலவனந்தல் ராதாபுலி சூடியூர் குடிமக்கள் சார்பாக மதிமரியாக்குரிய மானாமதுரை காவல்துறை சார்பாய் வளர் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பம் ஒன்று மற்றும் மேடையை அலங்கரிக்கும் அற்புதமான தீப்புதிக்க தீப்புடிக்க முத்தம் குடுடா என்று திமிரெல்லாம் போய் அந்த நாடகத்தை பாடுறா என்று சொல்லக்கூடிய வள்ளிக்குமன் நாடகம் உங்கள் முன் அதிவிமர்சையாக நடைபெறும் அப்படி கட்டணும் நடிவச வேந்தன் நடிவச மன்னன் உங்கள் அன்புக்குரிய அந்த தங்க நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பி கே ராஜாராம் அவர்கள் இந்த தினம் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார் குயில் இசை கோயிலவாணி கொஞ்சமல்லி பேச ரஞ்சிதம் திறமையாக பாடவும் பேசவும் செல்லுகின்ற மேடைகள்லாம் நாரதர்களை வந்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு திமுரு பேச்சுக்கு சொந்தக்கார என் சகோதரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த எம் ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக்கொண்டார் பாட்டுக்கென்று இந்த பையன் பிறந்தார இவருக்கென்று பாடல்களை கொடுத்து இப்படி பாடுகிறாரா உண்மையிலேயே அன்பு தமிழ் சொந்தங்களே எத்தனையோ நாரதரை பார்த்துருப்பீங்க எல்லா நாரதருக்கும் ஒரு திறமை உண்டு ஆனா சிறு வயதிலேயே வேடமிட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் மக்கள் கைதட்டோடு பாடக்கூடிய நேரத்தெல்லாம் கொல்லங்குடிய எனக்கு மயம் வந்திருக்க நாரதரு நேத்து கொல்லங்குடியில அவன் அடிச்ச அடி ஊரே மிரண்டு வச்சு அந்த அளவுக்கு பாருங்க உன் கலை பாட்டுக்கண்டு பரத்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து சென்ற இடமெல்லாம் அந்த கிராமத்தில் வெற்றி முத்திரை பதித்து வரக்கூடிய எனது அன்பு மகன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஹார்மோனிய கலைரசு பெண்பாட்டு இசை முரசு
வளர்ந்து வரும் ஒரு இளைஞன் இல்ல, ஒரு அன்பான மனிதர், என் அன்பு தம்பி சொக்கநாதம் பட்டியை சேர்ந்த எஸ் என் ஐயப்பன் அவர்கள் ஆறுமணிய பின்பார். அந்த முட்டப்ப அற வாங்கிட்டு மேற்கு ஒழுத்து ஓட போறேன். அடே மேயிரமான நக்கரமான கிடைச்ச இன்னைக்கு ஆசையா நம்ம இங்க உட்காரலாம். அவங்க போய் கெஞ்சி கெஞ்சி விழுந்து வாங்கிட்டு வரையா, நமக்கு நான் ஒரு கவுரு இருக்கடா கொஞ்சம் போக என்னடா சொல்றோம் புரிஞ்சு கடிச்சு விடாம பேசுங்க. மாங்குள ராமமூர்த்தி கண்ணு முட்டின்ற மாங்குள என் அன்பு தம்பி ராமமூர்த்தி அவர்கள் நன்றி. அவங்கிட்ட போய் அதே பூரா வாங்கிட்டு கோடையடி குமரன் எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த எஸ்ஏ திண்டுக்கல் எஸ்ஏ தாஸ் அவர்கள் மிருகத்தை செய்வார்கள். Thank you.
ஏவிஎம் படம் போட்டாங்க. ஏவிஎம் பிலிம்ஸ் இல்ல அப்படி தானே யானை அப்படியே தூக்கிட்டு வந்து அது ஒரு கலை அருமையான வாசிப்பு. சப்பு சப்புன்னு கை தட்டுங்க. எனக்கு டிவி வந்து ஆள் தானே அந்த படம் தான் நம்ம ரூம்ல வை. அது பெட்ரூம் லைட்டை மட்டும் ரூம் பயில் பங்காளி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், வசத்துக்குரிய அன்பு என்ன புதுக்கோட்டையை சேர்ந்த என்னியை மூர்த்தி அவர்கள் ஆள் ஒன்றை செய்ப்பார்கள். அந்த ரவுண்டா இருக்கு.